Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காண்பிக்க போறது கேரமல் கஸ்டர்ட் இல்லனா க்ரம் கேரமல் கேரமல் புட்டிங் எது வேணாலும் சொல்லலாம். இது என்னோட ஃபேவரட் டெசர்ட். இது பண்றது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க. ஒரு சாஸ் பேன்ல பாலை வந்து பாயில் பண்ணிடுங்க. அது அடுப்புல இருந்து எடுத்துட்டு ஆரஞ்சோட தோல், கொஞ்சம் ஏலக்காத்தூள், இந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான், பட் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க. புட்டிங் மோல்டு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா சுகர், நம்ம வந்து இப்போ கேரமல் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து சுகரை வந்து ஒரு பேனில் போட்டுக்கோங்க. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் யூஸ் பண்ண பிடிக்கும், ஏன்னா அப்போ வந்து கலர் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கலர் வந்து நல்லா தெரியுமா, அதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். கேரமல் பண்ணும்போது எப்போவுமே பாத்திரத்தை இந்த மாதிரி ஸ்வேர்ல் தான் பண்ணணுமே தவிர கரண்டியை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் பர்ஃபெக்டாக கேரமல் எப்படி பண்ணணும், அதோட டிப்ஸு ட்ரிக்ஸு, இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் உள்ள டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்டான ஒரு பிளாக் போஸ்ட், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலர் வந்தோடனே நம்மளோட கேரமல் ரெடி. இதை வந்து நம்ம வச்சிருக்கிற மோல்டில் வந்து ஊற்றிருங்க. ஒவ்வொரு மோல்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் டிவைட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபி 4 போர்ஷன் கிடைக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபியோட லிங்க்கு கீழே இருக்குது. இந்த மோல்டில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு கிச்சன் டவலில் வச்சு இந்த மோல்டை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஸ்டீல் மோல்டுனால நல்லா ஹாட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்வேர்ல் பண்ணணும். அது எதுக்குன்னா, இந்த சைட்லலாம் வந்து இந்த கேரமல் வந்து படணும். அதுக்கு வேண்டி நல்லா ஸ்வேர்ல் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா கேரமல் சூப்பர் ஹாட்டாக இருக்கும். இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம். 2 முட்டை, அதுக்கப்புறமா சுகர், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு குவாலிட்டி வெனிலா பீன்ஸ் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து வேறு லெவல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நீங்கள் வந்து ஃப்ராத்தி ஆக்கணும், நிறைய இது மிக்ஸ் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லேசாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட பால் வந்து ஹாட்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஹாட்டாக தான் இருக்கும். அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ண பாலை வந்து நல்லா இந்த எக்கு கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கம்பைன் ஆகிடுச்சு. இதை நான் இன்னொரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். எதுக்குன்னா, அந்த பபுள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான கஸ்டர்ட் கிடைக்கும். இந்த கஸ்டர்டை கேர்ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கிற அந்த மோல்டு இருக்குல்ல, அதில் வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் டாப் வரைக்குமே ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நீங்கள் பார்த்தா தெரியும், நான் ஒரு ட்ரேயில் வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் பாத்தில் தான் இதை பேக் பண்ண போகிறோம். இது பேன் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொதிக்கிற தண்ணியை அந்த பாத்திரம் வந்து பாதி அளவு வர்ற வரைக்கும் ஊற்றிக்கோங்க. இது அவனில் வச்சு பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் கவுண்டர் டாப்லேருந்து அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, அந்த தண்ணி வந்து சிந்திடும். 30 minutes 180°C நான் இதை பேக் பண்ணேன். பேக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அந்த புட்டிங் வந்து ஸ்டில் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஜிக்லி மாதிரி இருக்கும். இப்போ கேர்ஃபுல்லாக ஒரு டாங்ஸை வச்சு அந்த புட்டிங்கை ரிமூவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் 6 மணிக்கு ஒரு நீங்கள் செட் பண்ணணும். ஓவர் நைட் கூட விட்டுடலாம். ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நல்லா செட்டாக இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணும்போது அவுட்டர் கேரமல் வந்து மெல்ட் ஆகும். லைட்டாக சைடில் இலக்கி விட்டுட்டு ஒரு பிளேட்டை வந்து மேலே இன்வெர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி அன்மோல்டாக வரல அப்படின்னா, ஒரு பட்டர் நைஃப் வச்சு சைடில் இலக்கி விட்டிங்கன்னா டக்குன்னு ஏர்லாக் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மோல்டை பற்றின டீட்டெயிலு, அதுக்கப்புறம் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மெஷர்மெண்ட்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க.